Bismillahirrahmanirrahim. Assalamu alaykum wa rahmatullahi wa barakatuh. Elhamdülillahi rabbil alamin ve salatu ve selamu ala seyyidina Muhammedin Resulillahi sallallahu aleyhi ve sellem amma ba'd. அருமையான முஃமின்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய அருளால் 12வது நோன்பினுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா மஃஃபிரத் எனும் பாவம் மீட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களில் நம்மையெல்லாம் அமர வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய பொருட்டினால் நமது பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவானாக. அருமையான முஃமின்களே, நாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு முக்கியமான வழிகளில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதவி தேவையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதவி இல்லாவிட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் இல்லாவிட்டால் நாம் நாளை மறுமையிலே வெற்றியாளராக ஆக முடியாது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் அந்த சுவர்க்கத்தையும் பெற முடியாது. நரகத்தினுடைய அந்த தண்டனைகளை விட்டும் பாதுகாப்பு பெற முடியாது. இவைகளை விட்டும், நரகத்தினுடைய அதாபுகளை விட்டும், நரகத்தினுடைய தண்டனைகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நமக்கு தேவை. அந்த வகையில் அல்லாஹ் இங்கே கூறுவான், இன்னல்லாஹு வ மலாயிகதுஹு யுஸல்லூன அலன் நபியா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அல்லாஹுடன் மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுகிறார்கள். ஈமான் கொண்ட மக்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இங்கே கூறுவான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் இங்கே ஸலவாத்து கூற சொல்கிறான்? நபியினுடைய அன்பு இருந்தால்தான் நாமே நாளை மறுமையிலே வெற்றியாளராக ஆக முடியும். நபியினுடைய ஷஃபாஅத்திற்கு உரித்தானவர்களாகவும் ஆக முடியும். நபியின் மீது நேசம் வைக்காமல், நபியின் மீது முஹப்பத்து வைக்காமல், நபி அவர்களை சாதாரண ஒரு மனிதர் தான், நம்மை போன்று அவர் ஒரு மனிதர் தான், அவருக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் ஒரு இன்னொரு இடத்துல கூறுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தான், அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால், யூஹா இலைய, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அனுப்புகிறான். அவர்கள் வஹியை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வஹியை மனிதர்களுக்கு உம்மத்தார்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் சிறந்தவர்கள் தானே. அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, தீன் துனியாவினுடைய அருள் கொடைகளை அடைந்து கொள்ள வேண்டுமா, அதற்கென்று ஒரு ஸலவாத்து இருக்கிறது. அந்த ஸலவாத்து இரண்டு வரிகள் தான். மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஸலவாத்துகளை அதிகம் அதிகம் ஓதுங்கள். அல்லாஹு தஆலா இந்த தீன் மற்றும் இந்த வாழக்கூடிய இந்த துனியாவிலே அல்லாஹ் அதிகமான அருள்கொடைகளை நமக்கு தருவான். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி அதத அன்ஆமல்லாஹி வ அஃலாலிஹி என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தினை நீங்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள். அல்லாஹு தஆலா துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் மற்றும் நாம் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்திலேயும் அல்லாஹத்தால் அதிகமான ரஹமத்துகளையும் அதிகமான அருள் கொடைகளையும் அல்லாஹத்தாலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைக்கும், அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.